ஜெய்பின் கேனு அடையாளப்படுத்தி ஒரு கேரக்டரைசேஷன் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமா அவனானி அப்படின்னு ஒரு ஹோமோஃபோபிக் டயலாகை அறிமுகப்படுத்துது. அதாவது ஓர்பால் ஈர்ப்புடையவர்கள் மேலே வெறுப்பு திணிக்கிற மாதிரியான ஒரு டயலாகை அறிமுகப்படுத்துது. இந்த டயலாகை ஃபஸ்ட்டு வடிவேல் யூஸ் பண்ணப்போ அந்த சீனில் வர கேரக்டர் ஒரு மேனரிசமாக காமிச்சிருப்பாங்க. உடனே அந்த கேரக்டரை பார்த்து வடிவேல் இந்த டயலாகை சொல்லுவார். அந்த மேனரிசமை மீமாவும் டெம்ப்ளேட்டாகவும் நிறைய படங்கள்லையும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஒரு கே பர்சனோட மேனரிசம் ட்ரெஸ்ஸிங் எப்படி வேணாலும் இருக்கலாம், அண்ட் அவங்க பார்க்குற எல்லா ஆண்களையும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லெஸ்பியன் கப்பிள்ஸை ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக வைக்கிறது தான் பாவக்கதைகளில் லவ் பண்ணா விட்டணும் மாதிரியான படங்களில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் குவேர் பைட்டிங். பல்லு படாமல் பார்த்துக்கோ படத்தோட ஸ்னீக் பிக் எக்ஸ்ட்ரீம்லி ஹோமோஃபோபிக் அண்ட் பைஃபோபிக்காக இருந்துச்சு. படம் எப்படி முடியுதுன்றது வேற கதை. ஆனால் அதை ப்ரொமோட் பண்ண யூஸ் பண்ணுற கிளிப் இன்னமும் ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புளுக்கு என்டர்டைனிங்காக இருக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ளே இருக்க ஹோமோஃபோபிக் தாட்ஸை தூண்டி விடுற மாதிரி அமையிறது இன்னும் மோசமான விஷயம். ஒரு சமூகத்தை பற்றி புரிதலற்ற வெறுப்பு இருக்கிற இந்த சமயத்தில் முதல்ல அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களோட வாழ்க்கையை அவங்க மூலமாகவே தெரிஞ்சுக்கணும். அப்போது கேரக்டரைசேஷனில் வர வித்தியாசத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சினிமா ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் நேரட்டிவ்ஸ் அண்ட் லைஃப்ஸ். ஸோ யூஸ் இட் டு கிரியேட் அ வேர்ல்ட் வேர் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட். ஹாப்பி ப்ரைட் மந்த்.